வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா மஞ்சூரியன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் சோயாவை 30 நிமிஷம் கிட்ட வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பெரிய சோயாவாக இருக்கனால வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சோயாவாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஒருவேளை வந்து 30 நிமிஷம் ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து வேக வச்சு நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து இல்லைன்னா வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கலர் தரும், அதுவுமே வந்து காரமே வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா வந்து சாதா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டார்க் சோயா சாஸ் இல்லைன்னா வந்து லைட் சோயா சாஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதேமாரி வந்து நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதேமாரி நம்ம பேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கையாலே வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதேமாரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கையாலே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இதேமாதிரி வந்து நம்ம கையாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா சூடானதும் இது ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானோடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேட்டில் வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சைடு வந்து லைட்டாக வந்து ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து டார்க்காக ஃப்ரை டார்க் கலர் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக வந்து அந்த வெளியில் வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டிருக்கனால அது கருகாமையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு பிளேட்க்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்த பேட்ச் வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாமே வந்து 3 பேட்சாக போட்டு எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதேமாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப் கிட்ட வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லம்ஸ் இல்லாமல். பாருங்கள், இதேமாதிரி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் வந்து நல்லா சூடானதுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து நம்ம பேலன்ஸ் இருக்க எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த சூட்லேயே வந்து எண்ணெய் நல்லா சூடானோடனே நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா வந்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் வந்து பூண்டுமே வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இதேமாதிரி வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட கீழே இருக்க அடிப்பகுதியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கிறனால நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பெரிய பீஸாக வந்து கியூப் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அந்த இதழை வந்து நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கிட்டே வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் வதக்கணுன்னே நான் வந்து 1 கேப்சிக்கம் இதேமாரி பெரிய கேப்சிக்கம் கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வந்து 1 நிமிஷம் கிட்டே வதக்கணும். நம்ம எப்போவுமே வந்து சைனீஸ் டிஷ்லாம் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரியுமே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். அந்த லைட்டாக வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் வந்து இருக்கணும். இப்போ இதே மாதிரி வந்து 1 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கா டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து சில்லி சாஸ் வந்து இல்லை, ரெட் சில்லி சாஸ் வந்து இல்லை, அதனால தான் நான் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கலர் தரும், அதனால் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதே மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை கப்பு தண்ணியில் தான் வந்து அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்ல திக்காக நான் பண்ணுறேன், நல்லா ட்ரையாக நான் பண்ணுறேன். ஒருவேளை வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து 2 கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி இதே ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா திக்காகி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சாயஸ் சங்க்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அந்த கிரேவி எல்லாமே வந்து அந்த சாய் சங்க்ஸுக்குள்ளே வந்து நல்லா வந்து இறங்கணும். அது வரைக்குமே வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நான் சொல்கிற மாதிரியே வந்து 2 கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனப்புறம் மட்டும்தான் வந்து நம்ம அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதே மாதிரியே வந்து அந்த சோயா சங்க்ஸில் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் இதே மாதிரி இப்போ நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஊறுகாய்க்கெல்லாம் போட்டு அந்த வினிகர் தான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் வினிகர்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளிப்புக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதேமாரி கொஞ்சம் உப்பு வந்து எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் உப்பையுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த சுகர் பிடிக்கணும்னா, கொஞ்சம் இனிப்பு பிடிக்கணுமா, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு உரப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அந்த நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ கடைசியை வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே வந்து நம்ம இப்போ வந்து போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இது குக் பண்ணணும். இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்ல டார்க் கலரில் இருக்குது. நம்ம கேமராவில் அந்த லைட்டிங்ஸில் பார்க்குறனால நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த கலர் தெரியல. அதுமாரி ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சோயா மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி கூட பட்டூரா கூட எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நான் சொன்ன மாதிரியே வந்து 2 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.